இனத்தின் ஓர்மத்தை, விடுதலை வேட்கையின் தாகத்தை, உணவொறுத்து வலி பொறுத்து அகிம்சை வழி உலகிற்கு ஆள உணர்த்தி உலக வல்லரசுகளின் உண்மை முகத்திரையை கிழித்தெறிந்து உறங்கச் சென்றவர். உலகெங்கும் போராடும் இனங்களுக்கோ உந்து சக்தி தியாக தீபம் லெப்டினன்ட் கர்னல் திலீபன். மீண்டும் ஒரு முறை எங்கள் இனத்தின் பெருஞ்சொத்தின் நினைவனால் எங்களை கடக்க இருக்கின்றது. இன்று நுண்ணுயிர் ஒன்றின் உயிர் அறுவடை காலம். உலகம் ஓடி ஒளிந்து கொண்டது. பிறந்து தவழ்ந்து வாழ்ந்த நிலத்தில் யுத்தம். வீரத்தின் எச்சங்களுடன், நினைவுகளின் மிச்சங்களுடன், உறவை தொலைத்து உடைமை விடுத்து உணர்வை ஒறுத்து புலத்தில் தஞ்சம். இரண்டுக்கும் ஒரு பொருத்தம் தக்கன பிழைத்தல். இது இந்த உலகின் ஒவ்வொரு உயிருக்குமான பொது நியதி. அதில் பிழையொன்றும் இல்லை. தக்கன பிழைக்க தெரிந்த இந்த பூகோளத்தில் சந்ததி தொடர்வதற்காய் விதையாகிய வீர மறவர்களை ஈன்ற வரலாறு கொண்ட இனம் எங்கள் இனம். இனம் வாழ்வதற்காக தம் மூச்சை தற்கொலை செய்த மானமாவீரர்களின் எஞ்சிய மூச்சு காற்றில்தான் இன்று நம் இனம் ஏதோ ஒரு புள்ளியில் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பது நிஜம். தக்கன பிழைத்து வாழ்தலில் பிழையில், ஆனால் செய் நன்றி மறந்து வாழ்தல். வரலாற்றை மறந்த இனமும் செய் நன்றி மறந்த மனமும் நெடுங்காலம் நிம்மதியாய் வாழ்ந்ததில்லை. சுதந்திர காற்றை எங்கள் சந்ததி சுவாசிப்பதற்காக உலகின் சக்தி வாய்ந்த ஆயுதத்தை கையிலெடுத்து அதற்கு தன்னைத்தானே இடையாக்கி தன் மூச்சுக்காற்றை தேசக்காற்றில் கலந்த தன்னிகரற்ற மாவீரனின் கனவு சிந்தையில் ஏற்றி சந்ததி கடத்தி நிச்சயம் நிறைவேற்ற மீண்டும் ஒரு முறை சத்தியம் செய்வோமாக. அடக்குமுறை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள தவறினால் நாளை நமது வரலாறு மிகவும் பரிதாபத்திற்குரியதாக இருக்கும்.